வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சே எப்படி வந்து பீஸா செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சும் எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வீட் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 5-6 ப்ரெட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2-3 முட்டை, அப்புறம் ஒரு சீஸ் ஷீட்டு, அப்புறம் கொஞ்சம் சீஸ் க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டை துருவிட்டு வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் நறுக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி பீஸா வந்து ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட் ப்ரெட் வந்து சின்ன சின்னதாக நறுக்குனதை வந்து போட்டுக்கிறோம். அதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து வேணும்னா நார்மல் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், மல்டிகிரெயின் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் சைட் பீசஸ்லாம் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் இருக்கிறத மட்டும் கூட நீங்கள் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு சைட் பீசஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா, நான் வந்து சைட் பீசஸ் வந்து எல்லாத்துலேயும் கட் பண்ணலை, கொஞ்சம் வந்து மிக்ஸ்டாக தான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு பேஸ் வந்து எப்படி வேணுமோ. இந்த வீட் ப்ரெட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் முட்டையை, அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து அந்த பேஸ் வந்து செட் ஆகும். நான் வந்து இதில் 3 முட்டை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அது வீட் ப்ரெட் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்குன்றதுனால நல்லா கொஞ்சம் வந்து இந்த மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போடணும். ஸோ ஆல்ரெடி வீட் ப்ரெட் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து நிறையா சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து அந்த முட்டைக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் எக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு ஜூசியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து நல்லா தடவிக்கிறோம். தடவிட்டு அந்த பேஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக வந்து நான் கேரட்டை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணது வந்து எடுத்து வேக வச்சு தனியாக வந்து தண்ணியில் வந்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சுற்றி போட்டுக்கிறோம். நீங்கள் இந்த கேரட் வேணான்னா வேறு ஏதாவது காய் கூட, கேப்சிக்கமோ இல்லை நீங்கள் சிக்கன் கூட நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணி வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ அது ஃபுல்லாக சுற்றி வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஷீட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே டாப்பிங்ஸாக பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு தக்காளி, அதுலேயும் அந்த மேலே இருக்கிற இதை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம வந்து சுற்றி வந்து வச்சுக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த கேப்சிகம்ஸ் வந்து வேறு வேறு கலர்ஸில் இருக்கும், க்ரீன், ரெட், அப்புறம் எல்லோ, அது வந்து கூட நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம். இல்லை மஷ்ரூம், பன்னீர், அந்த மாதிரியான டாப்பிங்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிங்ஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேரட்டை வந்து துருவி வச்சுருந்தோம், அதையும் வந்து சென்டர் கொஞ்சம் எம்டியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கேரட் துருவினதையும் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சீஸ் லவர்ஸாக இருந்தால் நீங்கள் நிறையா சீஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ சீஸ் வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுட்டு வேறு ஏதாவது சாஸ் கூட நீங்கள் வந்து மேலே டாப்பிங்ஸாக வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து சீஸ் வந்து போட்டாச்சு. அது மேலே வந்து சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் வந்து அங்கங்கே அந்த சீஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் தக்காளியும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே அந்த சீஸ் நல்லா வந்து வெந்துடும், அந்த முட்டையும் வந்து அடியில் பேஸும் நல்லா வெந்துடும். நமக்கு ஆல்ரெடி காயெல்லாம் வெந்திருக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே வெந்துடும். மேலே வந்து கொஞ்சம் வந்து ஆரிகானாவும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அது பாருங்கள் எவ்வளோ அந்த சீஸ் வந்து எவ்வளோ நல்லா வந்து செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானதாகவும் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அப்படியே வந்து கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே வந்து இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.